தமிழக மீனவர்கள் சிறை பிடிக்கப்படுவதை தடுக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி ராமேஸ்வரத்தில் ஆர் எஸ் பாரதி தலைமையில் திமுகவினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மீனவர்களை காக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இலங்கை கடற்படையினரை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்தும் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திற்கு அருகே திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் இலங்கை கடற்படையினரால் 3076 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து தற்பொழுது போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் இலங்கை கடற்படையினரால் 3076 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 534 படகுகள் அவர்களால் கைவசப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் இலங்கை அரசை கண்டித்தும் தமிழக மீனவர்களின் பிரச்சினையை மத்திய அரசு இதுவரை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதை கண்டித்தும் தற்பொழுது திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். மத்திய அரசு இந்த விஷயத்தில் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து வருவதாகவும் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழக மீனவர்கள் பிரச்சனையை கையில் எடுத்து மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பேரிடர் நிவாரண நிதி தமிழக அரசிற்கு வழங்கப்படாதது குறித்தும் இந்த போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன.